நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். சார், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டிங்க, ஒரு சீக்ரெட்டான பக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, OV27 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ட்ரைனிங் மோடில் இன்விசிபிள் ஆகிறது இன்னும் நிறைய அந்த மாதிரிலாம் பக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். அந்த மாதிரிலாம் வந்து சில பக்குகள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் இருக்குது. அண்ட் மேப்பில் பார்த்திங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டரில் இப்படி ஒரு அப்டேட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நானே வாயை பிளந்துட்டேன். அந்த மாதிரி அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துங்க. ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று, வாங்க அந்த வீடியோக்களை பேரலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டர் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபயர் பட்டன் பார்த்திங்கன்னா நெருப்பு கலரில் எரியும். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெல்லி அவேக்னிங் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து வரும். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா கெல்லியும் அண்ட் கெல்லியை அவேக்னிங் பண்ணதையும் ரெண்டு பவரையும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்துட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சாதாரணமாக டெசர்டிக்கில் ஒரு ஹெட் அடிக்கன்னு வச்சுக்கோங்களேன், 495 போதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபயர் பட்டன் வந்து அது என்னது அந்த ஆரஞ்சு கலரில் மாறிக்கிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். அப்போ நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு டேமேஜ் இதில் இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நான் கரெக்டாக சரி விட்டுட்டேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுதான் ஆகும், பார்த்துக்கோங்க. கரெக்டாக 544 போகுது. அதாட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷாட்டு தான் பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட்லாம் அடித்தா போகுது. இதே பாடி ஷாட் அடித்தோம்னா அது வந்து பெய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா கெல்லி அவேக்னிங்கோட பவரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லட் வந்து அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது ஜம்ப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டு ஏதோ 5 செகண்டுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போம்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடித்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா டபுளாக டேமேஜ் போகும். ஓகேங்களா, ட்ரிக் என்னன்னா அதாட்டு பார்த்திங்கன்னா அது என்னது பெர்முடா ரீமாஸ்டரில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஆட் அண்ட் கிரீக்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா வாயில் வரல. இது வந்து என்னதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வந்துக்கோங்க. நீங்கள் இங்கே வரும்போது அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த பைரட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏதாட்டு தகவலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கப்பல் உடஞ்சி போகுதுன்னா அந்த பாட்டில்குள்ளே வச்சு பார்த்திங்கன்னா ஏதாட்டு இப்படி தண்ணியில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பாட்டில் கிடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பெர்முடா ரீமாஸ்டர் விளையாண்டுருந்தாலும் நீங்கள் கிளாஸ் கூட தான் விளையாண்டுருப்பீங்க. அப்படியே விளையாண்டுருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துக்குலாம் கன்ஃபார்மாக வந்திருக்க மாட்டிங்க. அண்ட் அதுக்கிட்ட போன உடனே யூஸ்ன்னு கேட்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலே ஒரு அற்புதமான ஒரு அப்டேட்டு. இது ஃபஸ்ட் ஆட்டம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸே பண்ண விட மாட்டேங்காங்கப்பா. ஃபஸ்ட் ஆட்டை வரும்போது பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க, இப்போ ரெண்டாவது ஆட்டை வரும். அண்ட் ஸ்னைப்பர் தான் கிடச்சது, இல்லைனா அடிச்சிருக்கலாம். சரி அதெல்லாம் விட்டுருங்க, ரெண்டாவது வந்து அதே இடத்துக்கு வந்துடலாம். அதாட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆடம் கிரீக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலாக இருக்கும். அதை வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது, சும்மா அதை அலங்காரத்துக்கு போட்டிருக்காங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகேங்களா, அது ட்ரிக் இல்லை, அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சதுனால ட்ரிக்கு. அதுக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா யூஸ் அப்படின்னு கேட்கும். அந்த ஒரு யூஸ் காமிச்சோடனே நம்ம யூஸ் கொடுத்துட்டா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப்பை பாருங்கள், மேப்பை பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, மேப்பில் பார்த்தோன்னா ரீசப்ளை மேப்பு, நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசப்ளை மேப்பு கொண்டு போகல. ஓகேங்களா, அண்ட் நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் பேக்கில் கொண்டு போய் பார்த்தாலும் அந்த ஒரு ரீசப்ளை மேப் அங்கே இருந்திருக்காது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இல்லைனா நான் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து க்ளோவலில் இருந்து பான்ஃபயருக்கு மாற்றுவேன். பான்ஃபயரையும் ரீசப்ளை மேப்பையும் ஒன்றா யூஸ் பண்ணதுக்கு நான் ஒன்றா ஹேக்கர் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான லெவல் 3 பேக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா அது என்னது ஏரமோ எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 3 கிடக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 யூஸ் பண்ணலாம் ஒரே நேரத்தில் அப்படின்னு நினச்சிட்டேன். நீங்கள் வந்து ஸ்குவாடாக போனால் தான் அப்படி 3 ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ண முடியுமா. நம்ம வந்து சோலோவாக போனால் அது வந்து பார்த்திங்கன்னா காமிக்காது. ஒன்று தான் யூஸ் ஆகும். அடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அந்த எப்படி சொல்கிறது அந்த மினுங்கிறது போய் அப்படி சும்மா சாதா பாட்டில் மாதிரி ஆயிரும். இப்போ எது பக்கத்தில் போனாலும் யூஸ்னு காமிக்காது. ஓகேங்களா, பான்ஃபயர் தான் நான் வச்சுருக்கேன். அந்த அது என்னது ரீசப்ளை மேப்லாம் நான் வைக்கலை. அண்ட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ரீசப்ளை மேப் வராது. நம்ம மேப்லேயே
அது வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம போட்டால் தான் ரீசப்ளை மேப் ஒர்க்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வீடியோவை பேக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வீடை மாற்றுதன்ட்டு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனிமி உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா கட்ரோல் ஸ்டிவாக தான். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க, ஒரு கன்னை ஸ்கோப் இருக்கிற கன்னை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் பார்த்திங்கன்னா கீழே விழாமல் மேலே ஏற முடியும் ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா ஒரு க்ளோவால் போட்டு எக்ஸ்ட்ரா ஹைட்டு கூட்டிக்கோங்க. இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்ட்லாம் வச்சு அடிக்கலாம். எம்னா நின்றுட்டுருப்பான் உட்காந்துட்டுருந்தாலும் பார்த்திங்கன்னா அடிக்கலாம் ஓகேங்களா. ரெண்டே ரெண்டு அடி தான் போட்டால் பார்த்திங்கன்னா க்ளோவால் இங்கே போடுங்க, கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டாலும் பார்த்திங்கன்னா க்ளோவால் இங்கே தான் விழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அண்ட் எனிமி பார்த்திங்கன்னா அலாய்ட் ஆகிடுவான். அடுத்து என்னடா ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேறு லெவல் ஒரு பக்கு. ட்ரைனிங் மோடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்விசிபிள் ஆகிடலாம் ஓகேங்களா. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா யாருமே அடிக்க மாட்டாங்க, ஒரே ஒரு பைக் மட்டும் போதும். பைக் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஒரு சந்துக்குள்ளே போய் விட்டுருங்க ஓகேங்களா. அந்த இடம் தான் தானப்பா இருக்குது, இதாக இருக்குது ஓகேங்களா. இந்த இடம் கிடையாது, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் அந்த கம்பி வேலி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல போய் அப்படி சைடு வாக்கில் அப்படி முன்னாடி ஆக்சிலரேட்டர் கொடுத்துட்டு, ஆக்சிலரேட்டர் தானே, அதை கொடுத்துட்டு அப்படி சைடு வாக்கில் தள்ளிட்டு இருங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிடும் ஓகேங்களா. அந்த ஒரு கம்பி வேலிக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று ரெண்டு தடவை தப்பாக பண்ணிட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பாக்ஸை ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை ஒட்டி அண்ட் பைக் வந்து அந்த பைக்கோட பேக் வீல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சோத்தில் பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி மேலே ஏறி நின்றுவோம். அந்த ஒரு ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸுக்கும் கம்பிக்கும் இடுகளில் போய் உட்காந்துருக்கணும். அந்த பேக் டயர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டுக்கு வீட்டு சோத்து ஒட்டி இருக்கணும் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை தப்பு பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக பேக் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாத்திட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கெட் அவுட் கொடுத்துருங்க, அதை பார்த்திங்கன்னா வண்டியை விட்டு வெளியேறிவிங்க. வண்டியை விட்டு வெளியே வந்ததுன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சோத்துக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த சோத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேறு இதுதான் இன்வெசிபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லை. இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிக்கே பண்ண போகிறோம். ஸ்கேட் போர்டை பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுங்கள், ஆன் பண்ணிட்டு சும்மா விட்றாதீங்க ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிட்டு சும்மா விட்டுட்டேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அது என்னது நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. அதாட்டு பார்த்திங்கன்னா இந்த கெட் அவுட் கொடுத்துட்டு ஸ்கேட் போர்டை பார்த்திங்கன்னா முன்னாடி இழுக்க பாருங்கள் ஓகேங்களா. ஏன் ப்ரோ முன்னாடி இழுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் மோட், அதாவது பார்த்திங்கன்னா சண்டை போடுவோம் பார்த்திங்களா, அந்த ஒரு ட்ரைனிங் மோடு பார்த்திங்கன்னா இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடு அந்த சைடெலாம் இழுத்து விட்டுட்டேன். எப்படி உள்ளே போயிட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா அது என்னது என்னால் இன்விசிபிள், நான் வந்து இன்விசிபிள் ஆகிட்டேன். ஆனால் அதில் தான் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு காத்துட்டு இருந்தது. இப்படி வெளியே வந்துட்டேனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் இழுங்க ஓகேங்களா. அந்த சர்ஃப் போர்டை ஆன் பண்ணிட்டு முன்னாடி மட்டும் இழுங்க. அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கருப்பு கலரில் ஒரு வால் இருக்குது பார்த்திங்களா, அதாட்டு சோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு சோருக்கு நேராக பார்த்து இழுங்க ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஆப்பில் இழுத்துட்டேன், முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் போட்டு இழுன்னு இழுத்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒரு ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படி ட்ரைனிங் மோடுக்குள்ளே பார்த்திங்கன்னா போயிடுவேன் ஓகேங்களா. நம்மளோட ட்ரைனிங் மோடுக்குள்ளே பார்த்திங்கன்னா போயிடுவேன், நம்மளோட ட்ரைனிங் மோடுக்குள்ளே வந்துவிட்டோம் பார்த்திங்களா. இப்போ வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் தான் இப்போ, நீங்கள் வந்து யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க. ஆனால் நான் வந்து செஞ்ச தப்புனால எனிமி கூட என் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஆனால் க்ளோவெல்லாம் விழும் பாருங்களேன், இங்கே இருந்த டயரு அந்த கம்பி வலி எதுவுமே இருக்காது. அண்ட் அந்த ஒரு தப்புனால தான் பார்த்திங்கன்னா இந்த டயர் கம்பி வழியெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் இல்லைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் இழுத்துட்டேன் பதட்டத்தில். க்ளோ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து விழதான் செய்யும். எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன், அண்ட் எனிமி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலெல்லாம் க்ளோவால் விழுந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக க்ளோவல் விழும்போது பார்த்திங்கன்னா என்னால் காமிக்க முடியல. அந்த சவுண்டில் தான் நானே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் க்ளோவல் விழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா என்னால் சவுண்டை ஆட் பண்ண முடியல. ஆனால் க்ளோவல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண முடியாதனால பார்த்திங்கன்னா என்னால் உங்களுக்கு காமிக்க முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி பக்கத்தில் எழுத்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்விசிபிள் ஆயிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது என்னது ஸ்னாப் ஷாட்டோ ஏதோ ஒன்று, ஸ்னாப்ஷாட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. இங்கே வந்து அந்த ஃபோட்டோ பட்டனை, அதாவது ஸ்கேட் போர்டே அந்த ஃபோட்டோ பட்டனையும் ஒன்று அமுக்குனீங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போங்க, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுக்காது, அப்படி பார்த்திங்கன்னா நம்ம அது என்னது அந்த ஸ்கேட் போர்டில் போய்கிட்டே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா என்னால் அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிட்டு போக முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரிக்கு தான், சூப்பராக இருக்கும். அந்த ஒரு அது என்னது
அந்த ஸ்னாப் ஷாட் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த ஒரு ஃபோட்டோ பட்டனையும் ஸ்கேட் போர்ட் பட்டனையும் ஒன்று அமுக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் வந்து ஸ்கேட் போர்டில் போகிறது அப்படி தெரியும் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது இந்த ஒரு கிளிப்பில் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதை பார்த்திங்கன்னா ஸ்னாப் ஷாட்டையும் அந்த ஒரு ஸ்கேட் போர்டையும் பார்த்திங்கன்னா நான் அமைக்கிட்டேன்னா ரொம்ப தூரம் பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் அந்த ஜெயின் வீல் கிட்ட வர போயிட்டேன் ஓகேங்களா. நான் வந்து அந்த போகிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஜெயின்ட் வீல் கிட்ட வர போயிட்டேன். அப்படியும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்கேட் போர்டு காமிச்சிட்டு தான் இருந்தது. உடனே பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். விட்டுட்டு நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேட் போர்டை சாரி அந்த ஸ்னாப் ஷாட்டை விட்டு வெளியே வந்தேன். ஸ்னாப்ஷாட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். அந்த இடத்துல இருந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி நான் ட்ரைனிங் மோட் போகும்போது இப்போ கரெக்டாக நான் இந்த இடத்துல நிற்கேனா அந்த ஒரு ஃபோட்டோ பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ட்ரானுக்கிட்ட போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே போயிட்டால் கூட நம்மளுக்கு வந்து வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ அமைக்கணும்னா எங்கேயோ ஒரு வியூவோ காமிங்கோ இப்போ நான் ஆடம் கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்கும்போது திருப்பியும் பார்த்திங்கன்னா அங்கே தான் போவோம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அது என்னது நம்ம எல்லோரும் சண்டை போட்டு அடப்போம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரைனிங் மோடுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வியூ தான் காமிச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஒருத்தன் கன்ஃபார்மாக சில மாதிரி நின்றுட்டு இருந்தால் அடிக்க தானே செய்வாங்க. அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறவனோட அந்த ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து காமிச்சிட்டு இருந்தது. இது ஒரு நல்ல பக் தான்ப்பா. ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் போக மாட்டேங்கன்னா நீங்கள் வந்து யாருமே கவலைப்படாதீங்க. 100 வியூஸ் கூட தொட மாட்டேங்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போம்லாம் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் போகிறது கிடையாது ஓகேங்களா. நம்ம சேனல் மட்டும் இல்லை எல்லா சேனலும் தான் டவுன் ஆகி கிடக்கு. அதெல்லாம் கவலை இல்லை ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி பக் ஏதாட்டும் ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. I can't use that.